ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துட்டுருக்குது பார்ட் 3 வீடியோ. நம்ம 120 ஸ்டார்ஸ் எடுத்துருக்கோம், அதோட வீடியோட பார்ட் 3 தான் பார்த்துட்டு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் 6வது பார்ட்டில் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் சொல்கிறேன். நேருக்கு நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், அந்த கேள்விக்கு பதில் கரெக்டாக சொல்கிற ஒரு 1000 கமெண்ட்ஸு, அதுலேருந்து யாரோட ஆன்சர் கரெக்டாக இருக்கோ அவங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு வழங்கப்படும். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுபாஷ் ராகேஷ் ப்ரோ அவர் அட்டாக் பண்ணியிருக்காரு. சேம் லோன்ஸ், அப்புறம் வந்து ஏ ட்ராகன், ஸோ அந்த அட்டாக்கிங் தான் அவரும் பண்ணியிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே அதான் அட்டாக் பண்ணியிருப்போம், பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அட்டாக் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பட் வேஸ் கொஞ்சம் சிமிலராக மாறி இருக்கும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்கன்னா எல்லோருமே சிமிலராக தான் வச்சுருக்காங்க, சிமிலர் சேஞ்சஸ் தான். பட் எங்கள் ஆளுக்கு வந்து எப்படி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அட்டாக் பண்ணுற ஸ்டைலு வேறு அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க ஸ்டைலில் திறமையை காமிச்சிருக்காங்க. அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் எத்தனை ஏ ட்ராகன் க்ராப்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள், அடிச்சு தம்சம் பண்ணிடுச்சு. அவர் இதை மீறி அவர் வின் பண்ணணும், வின் பண்ணிப்பார். அங்கே டவுன் ஹால் டிஸ்டர்ப் பண்ணுறாலே மேக்ஸிமம் மீனிங் தான், எந்த மாற்றமும் இல்லை. என்ன ஸ்டோன்ஸ் இல்லாமல் வந்து ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் லோன்ஸ் நிறையா கூடிடுச்சு, டிஸ்ட்ராய்ட் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கத்து சேஃபர் சைடு வந்துட்டார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கிங் ஒரு சைடு அடிச்சு தம்சம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இவரும் நல்லா ஒரு அட்டாக்கிங் கொடுத்துருக்காரு தூத்துக்குடிக்கலான்னுக்கு. அடுத்த அட்டாக்கர் யாருன்னு பார்ப்போம். தூத்துக்குடிக்கலான்லேருந்து நம்பர் 15 யார் அட்டாக் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். நம்பர் 20 சிவபிரான், சிவா ஸ்பாட்டல் அவர் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஈ ட்ராகன் லோன்ஸ் காம்பினேஷன் எர்த்குவாக் ஸ்பெல் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. இது பேஸ் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இது ஒரு நல்ல அட்டாக்கிங். ஒவ்வொருத்தவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அட்டாக்கிங் ஸ்டைல், அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பாருங்கள், 4 ட்ராகனை வச்சு ஒரு டவுனுகளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாரு. அங்கே பாருங்கள், தண்டர் ஸ்பெல்லை போட்டு அங்கிட்ட ஒரு எர்த்குவேக் ஸ்பெல்லை போட்டு ஃபினிஷ் அப் பண்ணிட்டாரு. 3 இன்ஃபர்னோ டவரை இங்கே ஸ்டோன்ஸ் கிளம்பர். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராகனையும் இறக்கி விட்டார். சும்மா ஊதி தள்ளுங்க, அக்னியை தள்ளி விடுங்க. அக்னியை வந்து தெளிக்க விடுது எல்லா ட்ராகனும். பார்க்கவே ரொம்ப ஒரு அழகாக ஒரு இதாக இருக்குது. அங்கே பாருங்க, நெருப்பு பகையை விட்டுட்டு தள்ளிட்டுருக்கு ட்ராகன். ட்ராகன் அட்டாக்கே ஒரு டிஃப்ரெண்டான அட்டாக்கு. இங்கே பார்த்தீங்களா, பச்சை கலர் ட்ராகன் லெவல் 9, சாரி லெவல் 10 ட்ராகன் அடு தம் சம்மன்ட்ருக்கு. எல்லாம் புகையை விட்டு காக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கு, அடித்து தூள் கிளப்பிட்டுருக்காரு. கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுவார், முடிச்சிட்டாரு. அடுத்த அட்டாக் யாருன்னு பார்ப்போம். நம்ம தூத்துக்குடி கலான் சார்பாக மறக்காமல் பார்ட் 6 பாருங்கள். பார்ட் 6 கேட்கப்படுற கேள்விக்கு வந்து பார்ட் 1லேருந்து பார்ட் 5 உள்ள ஒரு கேள்வியை தான் நான் கேட்பேன். அதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்ல நேயர்களுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு வழங்கப்படும். ஃபஸ்ட்டாக எனக்கு கமெண்ட் சொல்கிற நேயர்களுக்கு. இப்போ பாருங்கள், அடுத்த அட்டாக்கும் சிவா பாட்னர் அவர் தான் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஈக்கிட்டாலிட்டே ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டாலே போதுமானது, எப்போதுமே அதான் மெயின். வெரி வெரி டேஞ்சரஸ் கூட. என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அவங்க வெளியில் வச்சுட்டாங்க, கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் எந்த கஷ்டமாக இருந்தாலும் ஜெயிச்சு தானே ஆகணும், கேம்னு வந்துட்டா.
ஸோ கஷ்டப்பட்டு தானே நாங்களும் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி பேஸ் உங்களுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க, எப்படி இருக்கும்? உங்கள் கிளைன் மெம்பர்ஸ் எல்லோரும் இந்த மாதிரி அவர் அட்டாக் பண்ணி 120 ஸ்டார்ஸ் எடுத்துருவாங்களா அப்படிங்கிறத உங்களோட கமெண்டில் உங்களோட ஒப்பீனியனை தெரிவிங்க. என்னோட கல்யாணம்லாம் இப்படி நடக்கும், ஒரு மிராக்கள் நடக்கும், ஒரு மியூஜிக் நடக்கும் நினச்சி கூட பார்க்கல. இதுக்கு முன்னாடி வீடியோ கூட நான் போட்டிருந்தேன், அதை கூட பாருங்கள், லிங்கை பாருங்கள். ஸோ அதில் கூட நான் நிறையா சொல்லியிருப்பேன், ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது, அதனால தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணேன். பட்டு அதே சேம் மந்த்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. தேங்க்ஸ் ஃபார் த டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மை டீம் ஆல்சோ, ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த வீடியோ எதுவும் வந்திருக்காது. நான் எல்லா மெம்பருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் வேறு, யாரை அட்டாக் பண்ணியிருக்கேன்னா ஆர்கே ராஜ் ப்ரோ அட்டாக் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருக்காரு, பட் இந்த பேஸ் கொஞ்சம் ரிஸ்க் தான், பட்டு இருந்தாலும் எடுத்து தானே ஆகணும், அட்டாக் பண்ணி தானே ஆகணும், இது மிச்சம் மீதி இருந்திருக்கும். ஸோ பிரதர் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் அட்டாக்கிங் பண்ணியிருக்காரு, பாருங்கள். நல்ல ஒரு அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி, ஏன்னா 3 ஸ்டார் எடுத்து ஆகணும், அதான் வந்து பெரிய ஒரு ப்ளஸ் நமக்கு வந்து. நான் எப்படி எடுத்திருக்காங்க, ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஒரு இதில் இருக்கும், பாருங்கள். அட்டாக்கிங் இன்ஃபோ நோக்கில் டோட்டலாக டிஸ்டர்ப் பண்ணுறாரு, ஒரு இன்ஃபோன் மட்டும் இருக்குது. ஸோ டவுன் ஹால் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, ஃபினிஷப் ஆச்சு. ஸோ ட்ராகன் அங்கிட்ட ஒன்று பறக்க விட்ருக்காரு, இவர் எப்படியாவது டிஸ்ட்ராய்ட் பண்ணி ஆகணும். குயின் எபிலிட்டியை இறக்குன செகண்ட்லேயே சார் யூஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து ராயல் சாம்பியன் அது கையில் தான் இருக்குது. இது பண்ண அவன் டிஸ்ட்ராய் பண்ணிடுமா? பண்ணலை. மேஜிக் மெராக்கல் நல்ல ஒரு அட்டாக்கிங் தாங்க அது, இது உண்மையிலே ரொம்ப டஃப்பான ஒரு அட்டாக்கு, பட்டு நல்லா பண்ணியிருக்காப்புல. வீடியோ பாருங்கள். வாவ், எக்ஸலண்ட், சூப்பரான அட்டாக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.